இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அடுத்த சில நாட்களிலேயே பீகாரில் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் மீசாபூர் மாவட்டத்தில் உள்ள ஹாலியா பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை நான்கு பேர் கொண்ட கும்பல் காரில் பலவந்தமாக கடைய சென்று கடத்தி சென்று பின்னர் அந்த பள்ளி மாணவியை ஹாலியா வனப்பகுதியில் வைத்து கூட்டு பாலியல் பலாதகாரம் செய்துள்ளனர் பின்னர் சில மணி நேரம் கழித்து மாணவியை வீட்டுக்கு அருகே அந்த கும்பல் விட்டு சென்றுள்ளனர் இதையடுத்து பெற்றோரிடம் கதறியபடி நடந்தவற்றை கூறியுள்ளார் உடனே இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகள் நான்கு பேரையுமே கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் அதில் மாணவியை அவர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததும் உறுதியானது இது தொடர்பாக சிஆர்பிஎஃப் வீரரான மகேந்தர் குமார் கணேஷ் பிரசாத் லோகேஷ் பால் முன்னாள் ஜெபில்லரின் மகனான ஜெயபிரகாஷ் ஆகிய நான்கு பேரையுமே கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சிஆர்பிஎஃப் பி வீரர் உள்பட நான்கு பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி